உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இல்லக்கா, அம்மா சொல்றது சரிதான். இந்த குடும்பம் சேரணும்னு நினைச்சுமே தவிர அதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. நீங்க வெளியாளா இருந்தாலும் ஸ்டெப் எடுத்து அதுக்காக பிளான் போட்டு இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களாலதான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. என்னால இல்ல, உன்னால நடக்குது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அதை நோக்கி போகும்போது இந்த பிரபஞ்சமே அதை நடத்தி கொடுக்கும். நீ சித்துமல்ல வச்சிருந்த அன்புதான் இந்த கல்யாணம் நடக்க காரணம். இது ஏன் மூலமா நடந்திருக்கே தவிர நானே இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சித்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்காக என்ன வேணா செய்வேன். அன்னைக்கு ஏன் கல்யாணத்துல பிரச்சனை வந்தப்பவும் இப்படிதான் நானும் மாலினியும் இதெல்லாம் நடக்காதுன்னு நம்பிக்கை இழந்த நேரத்துல தங்கச்சி மாதா முயற்சி பண்ணி எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா. ஏன் இங்கேயும் மணி அங்கிள் இந்த குடும்பம் சேராதமா விட்டுருன்னு நம்பிக்கை இழந்தப்பவும் இல்ல சேரும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு நின்னு இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கா. உன்னை என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு தங்கச்சிமா. எங்க வீட்டை சேர்த்து வச்ச உன் தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்கணும். அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை அங்கிள். அதெல்லாம் பெரியவங்க பண்ண வேண்டியது, நான் சின்ன பிள்ளை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ தான் பண்ணணும். மச்சான் என்ன சொல்ற? ஆமா சுந்தரி, நீ இவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே நீ தான். அதனால இந்த கல்யாணம் உன் தலைமையில தான் நடக்கணும். ப்ளீஸ் சுந்தரி, நோன் சொல்லிடாத. எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் ப்ளீஸ். அக்கா எனக்காக. மச்சான், இந்த சந்தோஷமான விஷயத்த என் தங்கச்சி கிட்ட சொல்லு. கண்டிப்பா வா 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 போலாம். வா பாத்து மெதுவா. ரொம்ப தேங்க்ஸ் கா. ஆ பரவாயில்ல. அத்தா, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு. இதை எல்லாருக்கும் கொடுத்துருப்பா? ஆ சரி மணி. என்ன சித்து, பத்திரிகை எல்லாம் வச்சு முடிச்சாச்சுல? ஆமா சுந்தரி முடிச்சாச்சு.
உனக்கு தெரிஞ்ச ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? மல்லிகா மாவை தவிர மத்த எல்லாருக்குமே வச்சாச்சு, அதையும் முடிச்சுட்டா அம்பிட்டுதான். அப்பாடா, இந்த பத்திரிக்கை குடுக்கற வேலை இருக்கே, பெரிய வேலை. அப்பா, கல்யாணத்தை நடத்திப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவ சொன்னாக. சரி வா, போலாமா? இந்த படி. போலாமா? கங்க்ராட்ஸ் சித்து. தேங்க் யூ ஆண்டி. இந்த என்ன, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு ஒரு ஆசையோட இருந்தேன். இல்ல மம்மி, நான் தான் அன்னைக்கே சொன்னல, சுந்தரியும் சித்துவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கம்மா, அனு மேடம் தான் கரெக்டா சொல்றாங்க. என்ன சித்து, நீ அமைதியா இருக்க? ஆண்டி, நான் என்னைக்கு சுந்தரி பேச்சுக்கு எதிரா பேசிருக்கேன்? உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அமையிறது பெரிய விஷயம். சரி, நான் ஷோரா கல்யாணத்துக்கு வரேன். அனு, சிவா உன்ன ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க சொல்லிருக்கான். இந்த நேரத்துல நீ கல்யாணத்துக்கெல்லாம் வர வேண்டாம். நான் போயிட்டு வரேன். என்ன மம்மி, சந்தோஷமா கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தவங்க முன்னாடியே நான் வர வேண்டாம் சொல்றீங்க? இல்ல மேடம், எனக்கு புரியும். நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, உங்க ஹெல்த் பாத்துக்கோங்க. எங்க கல்யாணம் முடிஞ்சதும் நாங்களே வந்து பாக்குறோம். ஏய் கார்த்திக் பாபா, சித்து அவரோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்தாரு. என்னாலதான் என் ஹெல்த் கண்டிஷன்னால போக முடியாது, நீ மம்மி கூட போயிட்டு வா. நான் வரலன்னா என்ன, கார்த்திக் வருவாரு. என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? என்ன எப்படி கேட்டீங்க, நான் வராம எப்படி? நான் வராம கல்யாணம் நடந்துருமா என்ன?